இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அஜித் நடிப்புல சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல பிரம்மாண்டமா உருவாயிருக்க படம் தான் விசுவாசம். இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. விசுவாசம் படத்துக்கு அப்புறமா தல அஜித்தோட 59வது படத்தை ஹச் வினோத் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். மேலும் இந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக் அப்படின்றதையும் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேலும் தல 59 படத்துல மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா கமிட் ஆயிருக்காரு. ஒரு பெரிய பட்ஜெட்ல போனி கபூர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பிரபல முன்னணி நடிகையா இருந்த நசிரியாவும் இப்போ தல 59 படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இந்த தகவல் எல்லாத்தையும் மாதிரியான பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. மேலும் தல 59 படத்தோட ப்ரொடக்ஷன் நேம் பேவியூ ப்ராஜெக்ட்ஸ் LLP அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்ததா போனி கபூர் வெளியிட்டிருக்க பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லிருக்காருன்னா, இங்கிலீஷ் படத்தோட ஷூட்டிங் நடந்தப்பவே ஸ்ரீதேவி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம தயாரிப்புல தல அஜித்தை வச்ச ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு போனி கபூர்ட்ட சொல்லிருக்காங்களாம். இது சம்பந்தமா போனி கபூரும் தல அஜித்தை கான்டெக்ட் பண்ணி பேசியிருக்காராம். அப்போ தல வந்துட்டு பிங்க் படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்காராம். உடனே ஸ்ரீதேவியும் இதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இதுல இருந்து பிங்க் படத்தை சூஸ் பண்ணது தல அஜித் தான் அப்படின்றது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம தல அஜித்தோட 60வது படத்தையும் போனி கபூர் தான் தயாரிக்க இருக்காராம். அந்த படத்தோட ஷூட்டிங்க வரும் ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், மேலும் அந்த படத்தை ஏப்ரல் 2020 10ஆம் தேதியில ரிலீஸ் பண்ண போறதாகவும் போனி கபூர் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. இதனால தல ரசிகர்கள் எல்லோரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.